الحمد لله الحمد لله الذي اصطفى الصلاه والسلام على عباده الذين اصطفى ما قال فقد قال الله تعالى في كتابه العزيز الفرقان المجيد بسم الله الرحمن الرحيم وسارعوا الى مغفره من ربكم وجنه عرضها السماوات والارض اعدت للمتقين صدق الله العلي العظيم وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم إن الله يبسط يده بالليل ليتوب مطيع النهار ويبسط يده بالنهار ليتوب مطيع الليل حتى تطلع الشمس من مغربها رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم الله قهل بخلقه والله سبحانه وتعالى وفيه بيده تعظيم سلام تعالى النبي محمد مصطفى صلى الله عليه وسلم ورسول ميزنم அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தபிஈ தாபிஈன்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. இந்த ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் இத்திகாஃபுடைய நீயத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களையும் இருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும் எந்த பாவமான கர்மங்களில் இன்று தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசதி செய்து கொடுக்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களுடைய ரப்பாக எங்களுடைய எஜமானாக இருக்கிறார். அடியார்களாகிய எங்களுக்கும் எஜமானாகிய அல்லாஹுக்கு மத்தியிலே உள்ள தொடர்பு ஒரே ஒரு தொடர்பு தான். அது என்ன தொடர்பு? அவன் எங்களுடைய எஜமானும், நாங்கள் அனைவரும் அந்த அல்லாஹுடைய அடிமைகள். அந்த அல்லாஹுக்கு மகானும் வந்தாலா எங்களில் யாருக்கும் தகப்பனாகவோ அல்லது எங்களில் யாருக்கும் பிள்ளையாகவும் கிடையாது. நம் எளிது அலம் யூலன் அவன் ஈந்தெடுக்கவும் இல்லை, அல்லது அவன் யாருக்கும் குழந்தையாகவும் இல்லை. பலம் எதுள்ளவோ குஃபன் ஆகாது, அவனுக்கு ஒப்பாக உவமையாக யாருமே கிடையாது. அல்லாஹ்வுடைய பார்வையில் அனைவரும் அடிமைகள் தான். அது வானத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும், பூமியில் உள்ளவர்களாக இருக்கட்டும், நபிமார்களாக இருக்கட்டும், ரசூல்மார்களாக இருக்கட்டும், நாதாக்களாக இருக்கட்டும், அரசர்களாக இருக்கட்டும், அனைவரும் அல்லாஹுடைய பார்வையில் அடிமைகள். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் மிக தெளிவாக இந்த விடயத்தை விளங்கப்படுத்துகிறது. வானத்தில் உள்ளவங்க, பூமியில உள்ளவங்க யாராக இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கு முன்னால அவங்க அப்துகள், அல்லாஹ்வுக்கு முன்னால அடிமைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியது போன்றோ, அவர்களை சிறப்பாக்கி வைத்தது போன்றோ உலகத்தில் வேறு யாரையும் அல்லாஹ் சிறப்பாக்கல. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூட பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் இந்த முக்கியமான கட்டங்கள்ல நபி என்ற வார்த்தையை பாவிக்காம, ரசூல் என்ற வார்த்தையை பாவிக்காம, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரை சொல்லாம அப்துல் அடிமை என்ற வார்த்தையை பாவிக்கிறார். சூரத்துல் காஃபினுடைய ஆரம்பத்தை எடுத்து பாரு. சூரத்துல் காஃபினுடைய ஆரம்பம் பள்ளிக்கிழமை தினங்கள்ல ஓதப்படுவது சுன்னத்தான சூரா. அந்த சூராவுடைய ஆரம்பத்தை நாம் எடுத்து பார்ப்போம். அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப். எந்த அல்லாஹ் தன்னுடைய அப்துவின் மீது, தன்னுடைய அடியார் மீது, தன்னுடைய அடிமையின் மீது குர்ஆனை இறக்கி வைத்தானோ அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் மனுஷன். ஆரம்பத்தை எடுத்து பாருங்க, அல்லாஹ் சொல்லுகின்றான், تبارك الذي نزل الفرقان على عبده. தன்னுடைய அபுதின் மீது, தன்னுடைய அடிமையின் மீது எந்த அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தானோ அவன் அருள் நிறைந்தவன், அவன் பாக்கிய முடியவன் என்று சொல்லுகின்றான். இஸ்ராவுடைய ஆரம்பத்தை எடுத்து பாருங்க, அல்லாஹ் சொல்லுகின்றான், سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى. தன்னுடைய அபுதே, தன்னுடைய அடியாரே, இந்த அல்லாஹ் மஸ்ஜித் அல்ஹராம் பள்ளி வாயில் இருந்து மஸ்ஜித் அக்ஸா பள்ளி வாயில் வரை இரவு நேரத்தில் அழைத்து சென்றானோ அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். விளங்கப்படுத்துறாங்க, இந்த இடங்களில் எல்லாம் அல்லாஹ் நபி என்ற வார்த்தையை பாவிக்காம, ரசூல் என்ற வார்த்தையை பாவிக்காம, அல்லது முஹம்மது அல்லது அஹமது என்ற நபி அவருடைய பேர்களை சொல்லாம அப்து அடிமை அடியார் அது ஏன் சொல்லியிருக்கிறான்டா? குர்ஆன் கண்ணியமானது. நபி அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தது மிகப்பெரிய பாக்கியம். ஆனா அவ்வளவு பெரிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைத்தாலும் கூட அவங்க அடிமைத்துவத்தை விட்டு வெளியேற முடியாது. அவங்க அடிமை அடிமை தான் என்பதை உணர்த்துவதற்காக இருக்க அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறார். இதுதான், யாராக இருக்கட்டும் அனைவரும் அல்லாஹுடைய பார்வையில அடிமைகள். அந்த அல்லாஹ் மட்டும்தான்
அவன் ரப்புன்னு முழு மனித சமுதாயத்துக்கும் அவன் தான் ரப்பு. ரப்புல் மஷ்ரிகைன் வரப்புல் மக்ரிபைன், கிழக்குக்கு மேற்குக்கு அனைத்துக்கும் ரப்பு அந்த அல்லாஹு. ذلكم الله ربكم அவன் தான் உங்களோட ரப்பு. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய சில பொதுவான சுன்னத்து, சில பொதுவான நடைமுறைகள் இருக்கின்றன. அந்த நடைமுறையில எந்த காலத்திலும் எந்த வகையான வித்தியாசத்தையும் யாராலும் கண்டுகொள்ளவே முடியாது. அந்த அல்லாஹ்வுடைய பொதுவான சுன்னத்துல நடைமுறையில உள்ளதுதான் இந்த பூமிக்கு வரக்கூடிய எந்த பலாய் முசிபத்தா இருக்கட்டும், என்ன சிக்கலாக இருக்கட்டும், என்ன குழப்பங்களாக இருக்கட்டும், அவைகளுக்கு அடிப்படை காரணம் மனிதர்களுடைய கரங்கள் சேடிக்கொண்டதில்லை. கடலிலும் குழப்பம், தரையிலும் குழப்பம், கடல்ல கொந்தளிப்பு, கடல்ல பூகம்பம், நிலநடுக்கம் இல்லாத தரையில் விலை உயர், விலைவாசி உயர்வு, இப்படி பல பிரச்சனைகள் தோன்றிவிட்டது. காரணம் இது கஷ்டப்பட்ட மனிதர்களுடைய கரங்கள் தேடிக்கொண்ட நிலைகள் தான் இன்னொருத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த முசீபத்தாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அவைகளுக்கு அடிப்படை காரணம் பபிமா கஷ்டப்பட்ட ஐடி, உங்களோட கரங்கள் தேடிக்கொண்ட வினைகள் தான் அதற்கு காரணம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னார். வய அபுவான் கட்சி என்றாலும் அல்லாஹாகியனான் இறக்கம் உள்ளது, அல்லாஹாகியனான் மன்னிக்கக்கூடியது. அதனால நான் என்ன செய்கிறேன், நீங்க செய்யக்கூடிய அதிகமான தப்புகளை, தவறுகளை, பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கிறேன். மனிதர்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு, மனிதர்கள் செய்யக்கூடிய தப்புகளுக்கு அந்தந்த இடத்திலேயே அல்லாஹ் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சு தான் இருக்கணும். இந்த பூமியில எந்த ஒரு ஜீவராசி மனிதர்கள் செய்யக்கூடிய தப்புகளுக்கும் தவறுகளுக்கும் அந்தந்த இடத்துல ஆன் தி ஸ்பாட் அல்லாஹ் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சுட்டா இந்த பூமியில எந்த ஒரு ஜீவராசி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல வழங்கப்படுகிறார், அல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய ஆத்மா இந்த அல்லாஹ்வின் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் சத்தியமாக சொல்லுகிறது, மா மின் ஹதஸு உதின் வலா இஹ்திலாஜு இர்கின் வலா அதரக கதமின் இல்லா பிதம்பின் வமா யஅஃபுல்லாஹு அன்ஹு அக்தர். ஒரு மனிதனுக்கு முள் தைப்பதாக இருக்கட்டும், அல்லது நரம்பு சுருக்கிக் கொள்வதாக இருக்கட்டும், அல்லது கால் தடுமாறி கீழே விழுவதாக இருக்கட்டும், அவைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இல்லா விதம்பி, அங்கு ஏதோ தப்பு நடந்தது, அங்கு ஏதோ தவறு நடந்திருக்கு என்றாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். மனிதன் செய்யக்கூடிய அதிகமான தப்புகளை, தவறுகளை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். எல்லாரும் தெரியாது சகோதரர்களே, அல்லாஹுடைய சுன்னத்து, அல்லாஹுடைய நடைமுறை உலகத்துக்கு வரக்கூடிய எல்லா பலாய் முசீபத்துக்கும் அளிப்பட மனிதர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறுபடுகிறார். 6,666 வசனங்கள் இருக்கின்றன. 6,666 வசனங்கள் கொண்ட பரிசுத்தமான குர்ஆன்ல சுமார் 1,000 வசனங்கள்ல அல்லாஹ் வரலாறு பேசியிருக்கிறார், வரலாறுகளை அல்லாஹ் பேசியிருக்கிறார். இந்த வரலாறுகள் பேசக்கூடிய 1,000 வசனங்களுடைய சாராம்சம் சுருக்கம் என்ன என்று பார்த்தா, உலகத்தில எந்த காலத்தில் வாழ்ந்தவர்களாக இருக்கட்டும், எந்த சூழல்ல எந்த சிந்தனையில வாழ்ந்தவர்களாக இருக்கட்டும், எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், எந்த நிறத்தை கொண்டவர்களாக இருக்கட்டும், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு உலகத்தில் வாழ்ந்தாங்களோ அவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறார். அப்படி இல்லாம யார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செஞ்சு தன்னுடைய விருப்பம் போல, மனம் போன போக்குல, கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்ற கோட்பாட்டுக்குள்ள வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் சிறிது காலம் உலகத்தில் இன்பம் அனுபவிக்க செஞ்சதுக்கு பின்னால முகவரி இல்லாம அல்லாஹ் இருக்கிறார், அவர்களை விட்டு இந்த பூமி துப்பாக வந்திருக்கிறார்.
இதுதான் பரிசுத்தமான குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுகள் பேசக்கூடிய ஆயிரம் வசனங்களுடைய சாரம், ஆயிரம் வசனங்களுடைய சுருக்கம். அல்லாவுக்கு யாரெல்லாம் கட்டப்பட்டிருந்தாங்களோ அவங்க ஏழைகளாக இருக்கட்டும், செல்வந்தர்களாக இருக்கட்டும், படித்தவர்களாக இருக்கட்டும், காமர்களாக இருக்கட்டும், நகரவாசிகளாக இருக்கட்டும், கிராமவாசிகளாக இருக்கட்டும், கட்டுப்பட்டு நடக்கிறாங்களா, அல்லாவுக்கு முன்னால் அடிமைத்துவத்தை நிரூபிக்கிறாங்களா, எனக்கு ரப்பூர்வன் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொள்றாங்களா, அவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்த. அதே நேரத்தில் அல்லாஹ் சிலர்களுக்கு ஆற்றலை கொடுத்திருப்பான், செல்வத்தை கொடுத்திருப்பான், செல்வாக்கை கொடுத்திருப்பான், அறிவை கொடுத்திருப்பான், திறமைகளை கொடுத்திருப்பான். இந்த திறமைகளை அல்லாதான் எனக்கு தந்தான் என்று நினைத்து அல்லாவுக்கு பொருத்தமான முறையில பாதிக்காங்க. எந்த திறமையால கிடைச்சிச்சு, எந்த கெட்டித்தனத்தால கிடைச்சிச்சு, எந்த குடும்ப கௌரவத்தால கிடைச்சிச்சு, ஊர்ல உள்ள எனக்கு இந்த செல்வாக்கினால எனக்கு கிடைச்சிச்சு, இந்த மமதையில இந்த கர்வத்தில் யார் உலகத்தில் வாழ்வாங்களோ கொஞ்ச காலம் அல்ல வாழ வைப்பான், கொஞ்ச காலம் ஆட வைப்பான், பாட வைப்பான், கூட்டாட வைப்பான், கும்மாடம் போட வைப்பான். அதுக்கு பிறகு அல்லாஹ் அப்படியே அவர்களை விட்டு இந்த பூமியை பரிசுத்தப்படுத்தி போட்டு, இது அல்லாஹுடைய சுன்னத்து, இது அல்லாஹுடைய நடைமுறை. பலன் தகுந்த சுன்னத்து இல்லாத அல்லாஹுடைய சுன்னா இல்லை, அல்லாஹுடைய நடைமுறை இல்லை. யாருக்கும் இந்த வித்தியாசத்தை கொண்டு வந்தீங்க. இதுக்கு எத்தனையோ சம்பவங்களை, எத்தனையோ சான்றுகளை சொல்ல முடியும். எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் போதாது. எல்லாமே சுருக்கமாக சிலரை பார்க்கணும். நூஹாலை சுலாத்துலாம் அல்லாஹால் அனுப்பப்பட்ட கண்ணியமான நபிமார்கள் ஒருவர். அல்லாஹர்களை நபியாக அனுப்பி வைக்கிறது உலகத்துக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, 40 நாள் 4 மாசம் அல்ல, 950 வருஷம் தங்களுடைய சமூகத்துக்கு மத்தியில் பாடுபடுறாங்க, முயற்சி செய்யறாங்க. அது குர்ஆன் அல்லாஹ் சொல்லிக்காங்க. அவங்க 950 வருஷத்திலையும் 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலம் தாவத்திலே உழைத்து செய்யல. மாறாக அவர்கள் இரவையிலையும் தாயி, பகலையிலையும் தாயி. சுத்த நூக எடுத்து பாருங்க சொல்றாங்க. அல்லாஹ் நான் இந்த சமூகத்துக்கு மத்தியில இரவு நேரத்திலேயே உழைப்பு செய்வேன், பகல் நேரத்திலேயே உழைப்பு செய்வேன். அவரோட சமூகத்துக்கு ஒரு சிந்தனை இருந்துச்சு, நாங்கள்லாம் மெஜரோட்டி, நாங்கள்லாம் அதிகமான ஆக்கள், பெரும்பான்மையான ஆக்கள் நாங்கள். இந்த நூல் யார் எங்களுக்கு திருச்சி சொல்லும்? இவர் யாரு அல்லாஹ் பத்தி சொல்றதுக்கு, அல்லாவுக்கு முன்னால் அடிமைகளாக வாழுங்கன்னு சொல்றதுக்கு, அல்லாவுடைய கட்டளைகளை எடுத்து நடவுங்கள் என்று சொல்றதுக்கு இவர் யார்? எங்கிட்ட ஆட்பலம் இருக்கு, எங்கிட்ட மிகவும் சக்தி இருக்கு, நாங்க எதை வேணுமோ நாங்கள் சாதிக்கிறேன் என்ற கர்வம் உள்ளத்தில் இருந்துச்சு அவங்க அதிகமானவங்க. இதனால எப்ப நூலகம் சொல்லாம அவங்க அந்த சமூகத்தை பார்த்து சொன்னார்களோ, என்ன சமூகத்தினரு, நீங்க தொழில் செய்யுங்க, திருமணம் முடியுங்க, பரவாயில்லை, ஆனா நீங்க அல்லாவுடைய அடிமைகளாக வாழுங்க, அல்லாவுக்கு முன்னால அடிமைத்துவத்தை நிரூபியுங்கோ என்று சொன்ன பொழுது இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்றது அவட மனசுல பாருங்க கசப்பாயிரு. இதனால அந்த உண்மையை சொன்ன நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த சமூகம் இனிய பட்டம் கொடுக்கல, எம்ஏ பட்டம் கொடுக்கல, கலாநிதி பட்டம் கொடுக்கல, கலாபூஷணம் பட்டம் கொடுக்கல. அந்த நதிக்கு அந்த சமூகத்தில் உள்ள முரண்டு பிடித்த வம்பர்கள் கொடுத்த பட்டம் பைத்தியதான். மஜ்னூன், புத்தி வேதளித்த சமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லிட்டார். ولقد كذبت قبلهم قوم نوح فكذبوا عبدنا وقالوا مجنون. எங்க அப்த பாத்து அடியா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பாத்து என்ன சொல்றாங்க, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டாங்க, புத்தி மேலடிச்சு பேசிட்டாங்க. சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரம் அவர்கள் இந்த உண்மையை சொன்ன பொழுது மஜ்னூன், புத்தி மேலடிச்சு அவருக்கு சட்டம் கிடைக்கல. உலகத்தில் எந்த கால பிரிவாக இருக்கட்டும்,
இந்த நபியினுடைய காலமாக இருக்கட்டும், எப்பொழுது அந்த நபி தன்னுடைய சமூகத்தார்களுக்கு இந்த உண்மையை எடுத்து சொல்வார்களோ அப்பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் இரண்டு. ஒன்று பைத்தியக்காரர், இல்லாட்டி சூரியக்காரர். சுத்தமான குரான் ما يأتيهم من رسول إلا قالوا ساحر أو مجنون. ரெண்டு பட்டம் இருக்கு, ஒன்று சாஹர் தூயக்காரர், இல்லாட்டி மஜ்னூன் பையன். முழு அலிஸ்லாத்தில் கொடுக்கப்பட்ட பட்டம் இது. அதுக்கு பிறகு எவ்வளவு வருஷம் கழிச்சு வந்த மூசா அலிஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌன் கொடுத்த பட்டம் இதெல்லாம் கொடுத்தோம். قال ان رسولكم الذي ارسل اليكم لمجنون. இந்த மூசா ஒரு பைத்தியக்காரர். அதுக்கப்புறம் எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு இருந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் இந்த உண்மை யதார்த்தத்தை எடுத்து சொன்ன பொழுது அவங்களுக்கு இந்த பட்டணம் கிடைக்கும். ويكاد الذين كفروا ليزلقونك بأبصارهم لما سمعوا الذكر ويقولون إنه لمجنون. إذا حديث صلى الله عليه وسلم قال أو مجنون قلت بين الكفار الله قرآن لك أتيم بيران نور والقلم وما يكفر بينه الميزنا فتية سيرا بينه الميزنا فتية سيرا بينه الميزنا فتية سيرا ما أنت بنعمة ربك المجنون. நபியே நான் ரப்பு, நான் எஜமா, நீங்க என்னுடைய அடியா, நான் தான் உங்களை வளர்த்த, நான் உங்களை சொல்றேன் உங்களுக்கு புத்தி உணர்ச்சி. புத்தி குழப்பமானவன் தான் உங்களை பார்த்து புத்தி இல்லாதவன் சொல்லுவோம். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க மட்டும் ஒண்ணு இல்லை. ஆனா தெரியாதுங்க, அவங்களுக்கு அந்த சமூகம் மஜ்னூன் அத்தை கொடுத்து அந்த நபி அவங்க தன்னுடைய இஷ்டப்படி உலகத்துக்கு வந்து மக்களை அல்லாஹ் மக்கள் அழைக்கல. தான் ஒரு நபி என்று பொய்யான வாராட்டத்தில் இறங்கல். அவர்களை அனுப்பி வைத்தது அல்லாஹ். மிர்சா குலாம் அஹமது காதியானி என்ற வம்பனை போல, பொய்யனை போல, முசைலமுத்து கஸ்தாவை போல, அஸ்தத்துல அனசி என்ற பொய்யனை போல, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த நபி என்று காட்டல. அவர்களை அனுப்பி வைத்தது அல்லாஹ். எப்ப அவர்களுடைய சமூகம் அவங்களுக்கு இந்த பட்டம் கொடுத்து அவங்களை துன்புறுத்தினாங்களோ அவங்க அந்த ரெண்டு கையையும் வானத்தின் பக்கம் உயர்த்திட்டாங்க. நல்ல யாகம் வச்சுக்கோங்க. எப்பொழுதும் அல்லாவின் பக்கம் இஹ்லாஸோடு யாருடைய புகழையோ இகழையோ இகழ்வையோ கணக்கில் கொள்ளாம, பிறர்தத்தில் எந்த லாபத்தை நோக்காக கொள்ளாம, ஒரே அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம் இஹ்லாஸோட ஒருவர் அல்லாஹ் மக்கள் அடியார்கள் அழைத்தாரோ அதுக்கு பிறகு அவர் கேட்கக்கூடிய துவாவுக்கும் அல்லாஹ் எப்படிப்பட்ட சக்தியை வச்சிருக்கிறான், அந்த சக்தி அணுகுண்டுகளையும் கிடையாது. அணுகுண்டுகள்ல கூட இந்த தாவியுடைய துவாவுக்கும் அவருடைய தாவத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த சக்திக்கு இந்த அணுகுண்டுகள்ல கூட கிடையாது. உருவாலை சிலா கசலம் உழைப்பு செஞ்சாங்க, முயற்சி செஞ்சாங்க, பட்டம் கிடைக்குது. பைத்தியாக கையை தூக்கினாங்க, மனுஷியான கணக்கில் அல்லாட்டு துவா கேட்கல, மனுஷியான கணக்கில் அல்லாட்டு துவா கேட்கல. ஒரே ஒரு வார்த்தை, ரெண்டு வார்த்தை கமர்ல அல்லா சொல்லிக்காரு அந்த துவா என்ன சொன்னார், ஏ அல்லா அன்னி மகளும் பண்ணு, நான் நினைக்கப்பட்டுட்டேன், இப்ப எனக்கு தேவை அந்த நாட்டுடைய உதவி, இந்த நாட்டுடைய உதவி, அவர் வந்து எனக்கு உதவி செய்யட்டும், இவர் எனக்கு ஆதரவாக இருக்கட்டும், அவர் எனக்கு எதிராக இருக்கட்டும், அது தேவையில்லை. இப்ப எனக்கு தேவை சந்தோஷம் உன்னுடைய சொல்ற ஒண்ட உதவி. நான் நினைச்சிட்டேன் நான் தப்பு செஞ்சேன் சொல்றாங்க, நான் சுத்தம் செஞ்சுட்டேன் சொல்றாங்க, நான் தவறாக நடக்கிறேன் சொல்றாங்க, எனக்கு பைத்தியக்காரன் சொல்றாங்க, எனக்கு தேவை உன்னுடைய என்ன நடந்துச்சு. இந்த துவா எப்படிப்பட்ட வேலையை செய்யுதுண்டா, அது வானத்திலையும் அதிர்வை ஏற்படுத்திச்சு, பூமியிலையும் அதிர்வை ஏற்படுத்தி, வானத்திலையும் அதிர்வு, பூமியிலையும் அதிர்வு. அல்லாஹ் சொல்றான்
அந்த துவா மனசுல எப்படிப்பட்ட அதிர்வை ஏற்படுத்திக்கின்ற அதிர்ச்சியை ஏற்படுத்திக்கின்றா, நாங்க வானத்துக்கு சொன்னோம், வானமே எந்த வழியால உன்னுடைய புறத்துல இருந்து தண்ணீர் வழியாகவோ அந்த கதையெல்லாம் உடனடியாக பூமிக்கு சொன்னோம், பூமியே எந்த வழியாக உன்னுடைய புறத்துல இருந்து நீர் ஊற்றுக்கள் வழியாகவோ அந்த கந்தனை வானத்தில் கதவு திறக்கப்படுது, பூமியில ஊற்றுக்கள் ஒட்டிக்குது, பல்சகல் மா ரெண்டு தண்ணியும் சந்திக்குது, ரெண்டு தண்ணியும் சந்திக்குது. இப்ப நூவாளிஸ்லாத்துக்கு பைத்தியகாரம் என்று சொன்னவங்க, நூவாளிஸ்லாத்தை பார்த்து எள்ளி நகையாடினவங்க, கிண்டல் பண்ணினவங்க எங்க? அல்லாஹ் தூபான் என்ற வெள்ளத்தை வச்சு இந்த உலகத்தை சுத்தம் செய்கிறான். நூஹு நபியுடைய சமூகத்தாரியில் அல்லாவிடத்தில் அது எந்த சக்தியை வச்சோ, எந்த ஆட்பலத்தை வச்சோ, எந்த ஆயுத பலத்தை வச்சோ, எந்த அறிவை வச்சோ அல்லாவை நெருங்க முடியாது. அல்லா எப்படி நெருங்கலாமல்லா, அவனை எப்படி நெருங்க வேண்டும் என்று அவன் சொல்லி தந்திருக்கின்றாலோ அந்த வழி அல்லாஹ் மாத்திரம்தான் நெருங்கிறது. சமூகம் உலகத்தோடு போறாங்க, அடுத்த சமூகம் வருகிறது ஆடு. நூலிசாத்திரி சமூகம் பெருமை அடிச்சது, நாங்க பெருந்தாமையான அடுத்த சமூகம் ஆடு பலசாலி உடல் கட்டமைப்பு கொண்டவர்கள், அவங்க பலத்தால எதையும் சாதிக்கலாம். சந்தர்ப்பத்தில் அவங்க சொன்னாங்களாம், சொல்லிட்டாங்க, எங்களோட பெரிய பலத்தாளிகள் இந்த மண்ணில யார் இருக்கிறாங்க? இவங்களுக்கு புத்தி சொல்லி இவங்களுக்கு நேரான பாதையை காட்டிக் கொடுக்கணும். அதான் இலக்கம் இல்லை. எல்லா மக்களுக்கும் அல்ல உண்மையை சொல்வதற்கு தூதுவர்களை நபிமார்கள் அனுப்பிக் கொண்டேதான் இருந்தாங்க. அல்லாவுடைய இறக்கத்தின் காரணத்தினால் அவர்களுக்கு ஒரு நபி அல்ல அனுப்புதான், அவருடைய பேர் ஹூத் அறிவித்தனர். ஆண்டு கூட்டத்துக்கு நாங்கள் ஒரு நபியை அனுப்பினோம், அவருடைய பேர் ஹூத் அறிவித்தனர். அந்த நபி வந்து என்ன சொன்னாங்க? அவங்க சொல்லல, இதுக்கப்புறம் நீங்க ஆறு ஆதாரம் செய்யக்கூடாது, கடலுக்கு போகக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடா, விவசாயம் செய்யக்கூடா, திருமணம் முடிக்கக்கூடா, குழந்தைகளை ஈண்டெடுக்க கூடா. அவங்க சொன்னதை வேண்டிட்டு செய்யுங்க பரவாயில்ல, ஆனால் நீங்க செய்ய வேண்டிய வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்வது என்ன சமூகத்திலே நீங்க அல்லாவுக்கு முன்னால அடிமைக்கு வச்ச நிறுவனம், நாங்க அல்லாவுடைய அடிமைகள் இந்த உடலோடு வரும். ஆனா அந்த சமூகத்துக்கு அது வீரப்படுகிறது. அந்த பேச்சும் செவடம் காவல் ஊழப்பட்டு சண்டை போட்டு இருந்தது, அந்த கசப்பாக இருந்துச்சு, கருத்து கசப்பான மருந்தாக இருந்து. அதனால ஊதாளிஸ்லாத்தை பார்த்து சொன்னாங்க, உங்களோட பேச்செல்லாம் எங்களுக்கு எதுவடாது, ஏழு மந்தா எங்களை அழியறதுக்கு, நாங்க அழிஞ்சு போறதுக்கு உங்களை அல்லா இருக்கிற சொல்லி தண்டனை கொண்டு வரப்போம். அல்லாக்கு தெரிய இல்லையா? அல்லாக்கு தெரிய இல்லையா? அல்லாவுடைய சட்டாலம் என்னென்ன இருக்கின்றது, அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டான். தரப்பிக்கு இல்லா அல்லா சொல்ல, என்னுடைய பட்டாளம், என்னுடைய ராணுவம், என்னுடைய படை பிரிவுகள் அது எத்தனை இருக்கு, எங்க இருக்கு, அது என்ன தவிர யாராலும் அறிஞர்களோடு கூடி காற்று அல்லாவுடைய ஒரு படை, ஒரு படை பிரிவு காற்றுக்கு சொன்னா நல்லா அப்படியா, இவங்க கொஞ்சம் போய் கவனிச்சிருக்கோம், கொஞ்சம் கவனிச்சிருக்கோம் என்ன நடக்குது. குர்ஆன் வரலாறு பேசக்கூடிய இந்த வசனம் சொல்றது, அம்மா சௌகுலிப்பு விரிவின் பர்பரை ஆதி கூட்டத்தினர நாங்களும் இந்த கூட்டத்துக்கு போறது என்னத்தாலும் விரிவின் பர்பரை சுழந்து சுழந்து வீசக்கூடிய சூறாவளிக்காக
ஆசியா அது எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வீசுது என்று சொல்லி என்னை தவிரவர் யாரும் அறிய மாட்டாங்க. அவ்வளவு வேகமா சுழந்து சுழந்து வீசக்கூடிய காரணம் ஏழு இரவுகள் எட்டு பகல்கள் அவங்க எப்படி தெரியுமா இருக்கிறாங்க ஈச்சமர குத்திகளை போல கீழே விழுந்துகிறது ஈச்சமர குத்திகளும் அவர்கள் யாராவது ஒருவர் எங்கி இருக்கிறான் நீங்கி இருக்கிறான் என்று விளங்குகிறான். இன்னொருத்தான் கேட்கிறார், அவங்க யாராவது ஒரு நூற்று கஷ்டம் உங்களுக்கு கேட்கிறார், அந்த நாடு குடும்பம் உங்களுக்கு விளங்குதா? எங்க நாடு கிடைக்கும், எங்க மூச்சுங்க சட்டம் எல்லாமே மண்ணுக்கு தெரியல. என்ன காரணம் அது கூட்டத்தை அல்ல அழிச்ச காரணம் அவங்களுக்கு செல்வம் இருக்கின்ற காரணத்தினால அல்ல, அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கின்ற காரணத்தினால அல்ல, அவங்களுக்கு வலிமை இருக்கின்ற காரணத்தினால இல்ல, அவங்களை அல்ல அழிச்ச காரணம் அவங்களுக்கு அடிமை சொல்லியிருக்கிறது. அல்லாத கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடிய சண்டைகள் அவங்க அல்லாஹ் அவர்களுக்கு இறைவனாக கொடுத்த அந்த ஆற்றலை வச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு பகரமாக அல்லாஹ்வுக்கு நன்றி கட்ட முறையில் நடக்க அதுக்கு இப்ப இஸ்லிய சம்பவத்தில் கொடுத்து வளரும். ஃபிரௌன் தான், ஃபிரௌன் அவனுக்கு அல்லாஹ் ஆட்சியம் கொடுத்த அவன் சொல்லித்தான் எனக்கு இந்த ஆட்சி இருக்கு, இதனால நான் தான் ரப்பு, நான் தான் எஜமான், வணக்கத்துக்கு தகுதியான நாய் என்ன தவிர வேறு எவ்வளவு இருக்கிறான் எனக்கு விளங்கல. அவட மந்திரி இருந்தான் அவன் பேர் ஹாமா, அவனை பார்த்து இவன் சொன்னான் அல்ல சொல்றான், எனக்கு ஒரு கோபுரத்தை கட்டு, உயர்வான ஒரு கோபுரத்தை கட்டு, நான் அந்த கோபுரத்தில் ஏறி போய் மூசாவுடைய அல்லாவை பார்க்க போறேன். என்னுடைய கெசிங்கில என்னுடைய கணிப்பில் மூசாவுடைய அல்லாவை பையன் இல்லையா சொல்ல சந்தர்ப்பத்தில் அவன் என்ன செஞ்ச, நான் பெரியார், நான் எதையும் சாதிக்கலாம், எனக்கு ஆட்சி இருக்கு, எனக்கு ஆட்பலம் இருக்கு, எனக்கு பண பலம் இருக்கு, அதனால நான் எதையும் சாதிக்கலாம் என்பத தன்னுடைய சமூகத்தாருக்கு சொல்லி அவரை தலைய கழுவி அவர்களை சண்பத்தை இழுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பொய்யர் சொல்றதுக்கு இருந்து அதனால அவன் எல்லாரையும் ஒன்றுச்சுமா குரான் அல்ல சொல்லு பிரணாதாசுடைய பௌமி. ஒரு நாள் அவன் சொன்னான், அவன் தன் சமூகத்தில் அழைத்தாங்க வாங்க யா சொன்னான், அனாதாசர் அவனுடைய தோல்வி உங்க சமூகத்தில் உங்களுக்கு தெரியும் நான் தான் இந்த மிச்சனுடைய ராஜா, நான் தான் இந்த மிச்சனுடைய ராஜா, அழைத்தி முழுக்க முழுக்க இந்த மிச்சனுடைய ராஜா ஆட்சி எனக்கு தான் சொந்தம் உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டில் ஓடக்கூடிய அத்தனை நீ வளங்களும் ஆறுகளும் எனக்கு சீராக அபலா பிடிச்சது, அதை நீ கண்ணால காண்றீங்க. ஏன் நீரை சொன்ன, ஏன் தண்ணீரை சொன்ன, எந்த நாட்டில் நீர் வளம் இருக்குமோ அங்க விவசாயம் இருக்கும், எந்த நாட்டில் விவசாயம் சிறப்பாக இருக்குமோ அங்க செல்வம் வரும் என்ற நினைப்பு இருக்கிறது, இந்த கருத்து இருக்கிறது. பணத்துக்கு விவசாயம் இல்லை, விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, அதனால அவன் என்ன சொன்ன, பணத்தினுடைய அடிப்படையான தண்ணீர் எனக்கு கீழே இப்ப சொல்லுங்கோ ஆதல்லி ஹுவமகி, நான் திறந்தவனா அல்லது இந்த இனிவானவன் திறந்தவனா,
அவர் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய தூதுவர், குர்ஆன் தௌரா சிறக்கி வைக்கப்பட்டவர் என்று சொல்வது ஒரு புறம் இருக்க, அல்லது மூசா நபியினுடைய பேரை சொல்வது ஒரு புறம் இருக்க, அதை கூட சொல்றதுக்கு எனக்கு வெட்கம். அதனால அவன் என்ன சொன்னான், மஹீன். மஹீன் என்ற வார்த்தையை குர்ஆனில் அல்லாஹ் இந்திரியத்துடைய வழங்கப்படுத்துவதற்கு அலம் நஹ்லுக்கும் மின் மாஇன் மஹீன். அஷ்டமான இந்திரிய துளியால உங்களை நான் படைச்சேன். எந்த வார்த்தையை அல்லாஹ் இந்திரிய துளிய விளங்கப்படுத்துவதற்கு சொன்னாலே அந்த வார்த்தையை சிலவும் தன்னுடைய கர்வத்தினால சொல்றான் மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த இடிவாளன் சொல்றாரு, அவருக்கு பேச தெரியாது, கொஞ்சி கொஞ்சி சிக்கி சிக்கி தடுமாறுது. அலவுலாவுக்கு யாரைய ஜீவத்து மிஜாபின் ஜாமா அவன் மலாயத்துக்கு முக்கு தருக்கு. அவன் சொன்னான், என்ன சுத்தி ஏவலர்கள் காவலர்கள் ஊழியர்கள் இருக்கிறாங்க, இவர் அல்லாஹ்வுடைய நபி என்று சொல்றாரு, இவரை பாதுகாக்கிறதுக்கு மனிதர்கள் யாரும் இல்லாட்டியும் கூட யாரை இவரை நபியாக அனுப்பி உள்ளார் என்று சொல்றாரோ அந்த அல்லாஹ் ஒரு மலசியாவது அனுப்பி இருக்கிறதுக்கே இவரை பாதுகாக்கும். அதெல்லாம் என்ன பாருங்களோ, எத்தனை காப்பு வலையல் நான் போட்டிருக்கிறேன், இவர் ஒரு காப்பு ஒரு வலையல் இதன் மூலம் என்ன சொல்லுவார, எனக்கு இந்த ஆட்சி இருக்கு, எனக்கு இந்த செல்வம் இருக்கு, எனக்கு இந்த ஆச்சாரம் இருக்கு, நான் இறங்கி சாதிக்கலாம். மூசாரிசலாம் நபி எங்காரு ரசூல் எங்காரு, அவருக்கு துனியாவுடைய வசதிகளும் இல்லை ஆட்பலமும் இல்லை, போதாத்துக்கு தன்னுடைய கருத்துக்களை தெளிவாக செல்லக்கூடிய திறமை கூட கிடையாது, பேச்சாற்றல் கூட கிடையாது, கொன்னி கொன்னி பேசுறார். சகோதரனே தெரியாது, ஒரு விஷயத்தை நல்லா யாபம் வச்சுக்கணும், நல்லா யாபம் வச்சுக்கணும். உலகத்தில் யாரு தன்னுடைய அடாவடித்தனத்தை அட்டகாசத்தை நிரூபிப்பதற்கு எதை வைத்து பெருமை அடிப்பாரோ அதை வைத்து அல்லாஹ் அவருக்கு சாவு மணி கட்டுவார். பணத்தை வச்சு பெருமை அடித்தால் அதே பணத்தால் அல்லாஹ் அவருக்கு முடிவு வரும். ஆயுதங்களுக்கு பெருமை அடித்தால் அதே ஆயுதங்களால் அவருக்கு அல்லாஹ் சாவு மணி கட்டுவார். அறிவுக்கு பெருமை அடித்தா அதே அறிவால் அல்லாஹ் கேவலம். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். எப்பொழுது சிறாவும் இந்த நாட்டில் ஓடக்கூடிய அத்துணை நீர் வளங்களும் எனக்கு கீழால் ஓடுகின்றது என்று பெருமை அடித்தானோ அல்லாஹ் சிறிது காலம் கழித்து அந்த நீரை பிறவுடைய தலைக்கு மேலால் ஓட வைத்தான். ஒரு காலத்தில் எனக்கு கீழால நீர் ஓடுகளோ நான் தான் கட்டியவன் என்று பெருமை அடித்த பிறவுடைய தலைக்கு மேலால இப்ப அதே தண்ணீர் ஓடு. இப்ப என்ன சொல்றது, அதையும் கூட வந்து என்ன சொல்றது, தலைக்கு மேலாக தண்ணி போகுது சொன்னானான் வீரர்கள் எந்த அல்லாவை ஈமான் கொண்டார்களோ அந்த அல்லாவை நானும் ஈமான் கொள்றேன். இவனை பார்த்து கேட்கப்பட்டுட்டான், இப்பதானாடா உனக்கு நானும் கிடைக்கும். சற்று நேரத்துக்கு முன்னர் நீ செஞ்ச அட்டகாசத்தை நினைச்சு பாரு, நபிகள் முக்தி நீ மட்டும் குலம்பல்ல அடுத்தவரையும் குழப்பிக் கொண்டிருந்த, நீ மட்டும் பலிதாகல்ல, நீ மட்டும் வவுடித்தனம் பண்ணல, அடுத்தவற்றை இந்த சிந்தனையை பூர்த்தி கொண்டிருந்தாய். எனவே நான் தெரியாத சகோதரர்களே, அசுத்தமான குணால் அல்லாஹ் மிக தெளிவாக எங்களை பார்த்து சொல்லிட்டான், மனிதர்களே உங்கள் அம்பாலும் அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் எங்களிடத்தில் எந்த ஒரு நெருக்கத்தையும் ஏற்படுத்த, அம்பாலுக்கும் அது அவுலாதுக்கும் உங்களோட பணத்தாலேயோ உங்களோட செல்வத்தாலேயோ என்ன நீங்க நெருங்கியல அல்லாஹ் நெருங்கேடுமா இல்லாமல் ரெண்டேரெண்டு சொல்லுங்க, அம்பாலுக்கும் அது அவுலாதுக்கும் உங்களோட பணத்தால உங்களோட செல்வத்தால உங்களோட பிள்ளைகளால எங்க நடுங்க, நாங்க யாரும் இப்படி கண்ணியப்படுத்துறது இல்லை. இவ்வளவு பணம் இருக்கு,
இவருடைய எவ்வளவு குடும்பம் இருக்கு, இவர் கண்ணியப்படுத்தும், இது எல்லாருடைய தரத்தீங்க. அல்லாஹ் சொல்றான், எனக்கு உங்களுக்கு நெருக்கம் உண்டாக வருமா, இல்லாம ஆமன வாழ்ந்திருப்பாங்க. பஸ் ரெண்டே ரெண்டு நிமிஷம், ஒன்று ஈமான், அடுத்தது அல்லாவுக்கு பொருத்தமான பெரியாருடைய சகோதரன். அல்லாஹ் எங்களுக்கு திறமையை தந்து, அல்லாஹ் எங்களுக்கு ஆற்றலை தந்து, அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தை தந்து, அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியான சூழலை தந்து, அந்த நியமத்தை அல்லாஹ்வுடைய தீனுக்கு பாதிக்காம, அல்லாஹ்வுடைய தீனுடைய உயர்வுக்கு பாதிக்காம, அல்லாஹ் அறிவாய் கொண்டு அனாதையாய் கொண்டு போய் இப்படி அல்லாஹ்வுடைய தீனை கவனிக்காம, எங்களை துன்யாவுடைய வளர்ச்சிக்காக வேண்டி மட்டும் பாதித்துக் கொண்டு அதை வச்சு நாங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தோம் சொன்னா நல்லா யாரும் எடுத்துக் கொள்ளுமோ, அர்த்தம் அந்த துன்யா எங்களை விட்டு போகணும், எங்களுக்கு அழிவு காலம் நெருங்கிட்டு. இந்த சொந்த கருத்தல் குரான் பரமானசு மாதிரி எப்படி அவர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் அவங்க மறந்து தன்னுடைய இஷ்டப்படி நடக்க ஆரம்பித்தாங்க, மறந்து போனாங்க. மறதி என்பது வேறு, தெரியாது என்பது வேறு. நல்லா சொல்லுங்க, தெரியாதுன்னா எனக்கு உண்மையிலே தெரியாது, மறந்து எந்தாவது வித்தியாசம் இல்லை. பாடசாலையில ஆசிரியர் மாணவனை பார்த்து கேட்டார், ஏன் இந்த பாடத்தை பாடம் பார்த்து சார் மறந்துட்டேன். அர்த்தம் நீங்க சொன்னீங்க பாடம் பார்த்து சொன்னீங்க, நான் மறந்து படம் தான் மறந்துச்சு சொல்லப்பட்டதை மறந்து விட்டவர்கள் இப்படித்தான் வாழுங்கோ, உங்களோட குடும்ப வாழ்க்கையை எப்படி ஆக்குங்கோ, உங்களோட குடும்ப சமூக வாழ்க்கையை எப்படி ஆக்குங்கோ, மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஆக்கை கொடுங்கோ, வியாபாரத்தை கொடுக்க வேண்டிய ஆக்கை கொடுங்கோ, அல்லாவுக்கு செய்ய வேண்டிய ஆக்கை செய்யுங்கோ என்று சொல்லும். ஆனா மறந்துட்டாங்க. இப்ப என்ன நடக்குது, நாங்க என்ன செய்வோம், அப்படி அவங்க மறந்துட்டா பத்தகன ஆலயம் மதுவாபத்தில் எல்லா வஸ்துக்களுடைய கதையும் திறந்து விடும். ஒரு கடை ரெண்டு கடையாகவே, ஒரு வாகனம் ரெண்டு வாகனமாகவே, ஒரு வீடு ரெண்டு வீடாகவே சந்தோஷம் கூடுது. குடும்ப வாழ்க்கை உலக வாழ்க்கை சந்தோஷமாகவே வசதி வாய்ப்பு கிடைக்குது. அல்லாஹ் சொன்னான், எதை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோமோ அதை வச்சு இவங்க சந்தோஷம் கொண்டாடி ஆரம்பித்தவர்களோ தீனண்டா கசக்குது, அல்லாண்ட கசக்குது, ஆக்கிரமண்டா கசக்குது, அல்லாவுடைய நதிசல்லாது சொன்னவரை வாழ்வு முடிச்சுண்டா கசக்குது, துன்யாண்டா இனிக்குது, ஆடல் பாடல்டா இனிக்குது. இவருக்கு கூச்சிலையும் கும்மாளத்திலையும் அல்லாவுக்கு மோசமான முறையில் நடக்கிறதா இனிக்குது. எப்பொழுது இந்த சூழல் ஏற்படுமோ அல்லாஹ் சொன்னால் அகதனாகும் பகத்தக்கன் ஒரே முடியாக நாங்கள் பிடிப்போம், பயிராகவும் பிடிப்போம். இப்ப கடுமையாக எப்படி வழியாக கருவாடை அடித்து எண்ணெயில போட்டு வதக்கி எலிப்பொறையில வச்சாச்சு. எலி வந்து பார்த்துச்சு கருவாடு இருந்தாலே எனக்கு இருக்கும், போதா குறைச்சி எண்ணெயில போட்டு வதக்கி வச்சிருக்கிறாங்க என்று நினைத்துக் கொண்டு எலிப்பொறியை நெருங்கிச்சு. ஒரு ஹரி கடிச்சிச்சு, அது இனிச்சிச்சு, அது குத்திச்சிச்சு, அடுத்த ஹரி கடிச்சது எலிப்பொறி தானாக மூடிக்கும். இப்ப தடுமாறு எப்படி வந்தா, நோம்பு வந்துச்சு, ஒருவர் ஆடு ஒன்று வாங்கி வீட்டிலேயே பின்பக்கத்தில் கட்டி வைச்சா, சகர்ந்த மிஞ்சிற சாப்பாடு, இஸ்தார்ந்த மிஞ்சிற சாப்பாடு எல்லாம் ஆட்டுக்கு தான். ஆடு நினைச்சு இந்த வீட்டில் உள்ளவங்க எவ்வளவு இறக்க முடியாது, அவன் பட்டனி, அவன் மனைவி பட்டனி, அவன் பிள்ளைகளே பட்டினி, எனக்கு மட்டும் தின்னக்காராங்க என்று நினைத்துக் கொண்டு ஆடு சாப்பிட்டு கொண்டு இருந்துச்சு. செவ்வாய் தலப்பற கண்டாச்சாம் அறிவிச்சாங்க, திருநாளாம் அறிவிக்கப்பட்டு கட்சியில் சொல்றாங்க, வீட்டுக்காரன் கட்சி எடுத்து கொண்டு வாராம். அப்பதான் ஆட்டுக்கு விளங்குது, இவ்வளவு நாளும் என்ன சின்ன தந்தது எண்ணத்துக்கு என்ன தந்த நோக்கம், என்ன இறைச்ச என்ன கொழுப்பாக்கி என்ன கொழுக்க வச்சு கடைசியா இந்த கழுத்தை வச்சு அவங்க குசிக்கிறது. ஏதாவது பெரியார்களுடைய சகோதரர்கள் பிரசித்தமான குரானால இந்த கருத்துக்களை பல இடங்கள்ல பேசு, எனவே இதை நல்ல யாகம் வைத்துக் கொள்வோம். அல்லாவுடைய சின்னத்து வரும், யார் உலகத்தில் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில வாழ்வாங்களோ, அவன் ஏழையோ பணக்காரனோ படித்தவனோ பாமரனோ அல்லாவோட சந்தோஷம் வாழ்க்கும். அப்படி இல்ல, அல்லாவுக்கு மாற செய்ய ஆரம்பிச்சுக்கா எடுத்துக்கிட்டு அவன் அழிக்க மாட்டான். ஏன் அல்லாஹ் இறக்க முடியல, அல்லாஹ் இவன் அழிச்சாலும்டா அவனுக்கு ஆக்கிரத்திலேயே வாழ்க்கை இல்லை,
உனக்கு துன்யாவிலேயாவது கொஞ்ச நாளைக்கு அனுபவிக்கட்டுமே என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் விட்டு வைக்கிறேன். இல்லாட்டி அல்லாஹ்க்கு தெரியாம இல்ல இந்த கிளப்புகள் என்ன நடக்குது, இந்த இலக்கார விடுதிகள் என்ன நடக்குது, வட்டி பேங்குகள் என்ன நடக்குது, என்னென்ன மோசடிகள் நடக்குது, என்னென்ன அநியாயங்கள் நடக்குதுன்னு அல்லாஹ்க்கு தெரியாம இல்ல, அல்லாஹ் எல்லாம் தெரியல. ஆனா அல்லாஹ் ஒரு காரணத்துக்காக வேண்டி விட்டு வச்சிருக்கிறோம். பல ஆக்கட்டங்கள் அம்மா அமர்ந்தாரு. எப்பொழுதும் மனிதர்களுக்கு நடந்த பிரச்சனை இல்லையா, அவர்களை அல்லாஹ் விட்டு வச்சது அவங்களை ஏமாற்றத்தின் பிரியாரி சகோதரர்களே, பரிசுத்தமான குரான் அல்லாஹ் அடிக்கடி வழங்கப்படுத்துவார், இந்த ஏமாற்றத்தில் விழுந்துடாதீங்க, ஏமாற்றத்தில் விழுந்துடாதீங்க, ஆகரத்தின் பக்கம் விரைந்துவார்கள். சுருக்கமாக சொல்ல போனா எப்பொழுது நாங்க அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுடைய வீடோட எங்கட வாழ்க்கையை அமைச்சு எங்களோட மனைவி மக்கள் எங்களோட குடும்பம் எங்களை சுற்றுச்சூழல அல்லாவுடைய தீபம் வாழ போகும், அல்லா எங்களையும் சந்தோஷமா வாழ வைப்பான், எங்க தந்தரிகளையும் சந்தோஷமா வாழ. அதற்கு மாற்றமாக தீன அனாதையாக்கி போட்டு எங்களை சொத்து செல்வங்களை எங்களோட வீடுகளை எங்களோட கடைகளை மட்டும் பராமரித்துக் கொண்டு போட்டிருந்தா அந்த நீமத்து எந்த எப்பொழுதும் எங்களை விட்டும் கை நழுவி போகுமோ எங்கள்கிட்ட வந்து பறிக்கப்படுமோ என்பதை அல்லாஹ் தவிர வேறு யாரும் அறிய மாட்டாங்க. எனவே அல்லாஹ் மக்கள் திரும்புவோம், அல்லாஹிடத்துல சௌபா செய்வோம், அல்லாஹிடத்துல மீண்டு போவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுடைய ஆகரத்தையும் எங்களுடைய துன்யாவையும்